வணக்கம் பெற்றோர்களே. இன்னைக்கு நம்ம குழந்தைகள் நிறைய பேர்த்துக்கு இடதுகை பழக்கம் இருக்கிறத பார்த்துருப்போம். இந்த இடதுகை பழக்கம் நல்லதான், இடதுகை பழக்கத்தில் இருக்கிற குழந்தைகளை வலதுகைக்கு மாற்றி விடணுமா இல்லை அப்படியே விட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறையா பெற்றோர்களுக்கு இருக்குது. சமீப காலம் வரைக்குமே சைனா, ஜப்பான், கொரியா முதலிய நாடுகளில் இடதுகை பழக்கம் உள்ள குழந்தைகளை வலதுகைக்கு மாற்றிவிடும் தன்மை இருந்து வந்திருக்கு. மனித இனத்தில் 10% பேர் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இது நேற்று இன்னைக்கு ஏற்பட்ட விஷயம் அல்ல. 500,000 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த மானிட எச்சங்களை ஆய்வு செய்தவர்கள் அவங்களுடைய கைகளின் நீளம், அப்புறம் எலும்புகளின் அடர்த்தி, அவைகளையெல்லாம் பார்த்து அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட 10% உட்பட்டவர்களுக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத ஆராய்ச்சி பூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. மானுடவியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இடதுகை பழக்கம் இருப்பது என்பது ஒரு வேறுபாட்டை வித்தியாசத்தினை சமூகத்தில் வச்சுருக்கோம். அவர்கள் சில விஷயங்களில் வலதுகை பழக்கத்தை உள்ளவர்களை விட சிறப்பாகவும் இருந்திருப்பார்கள். அதனால் தொன்று தொட்ட காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் எண்ணிக்கை 10% அளவுக்கு இருந்து வந்துட்டுருக்கு. இது ஏதாவது தப்பா, வலதுகையில் வேலை செஞ்சால் தான் நல்லது, இடதுகையில் வேலை செய்யக்கூடாது. நம்ம ஊரில் அதுக்கு ஆய்கைன்னே வச்சுருப்பாங்க. வலதுகை நல்லகை, இடதுகை ஆய்கைம்பாங்க. ஏன்னா காகிதங்களை பயன்படுத்தாத, தண்ணியை பயன்படுத்தி மலஜலம் கழித்து வந்த பிறகு கழுவும் வழக்கம் இடதுகையை பயன்படுத்தி செய்யறதுலாம் நம்ம ஊரில் ரொம்ப வருஷமாக இருந்துட்டுருக்கு. அதனால் இடதுகை ஆய்கையாக ஆயிடுச்சு. இந்த பழக்கம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் 3-4 வயசு வரைக்கும் 2 கையுமே சமமாக பயன்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு 1 கையை மட்டும் பயன்படுத்தும் தன்மை வரும். அது நான் சொன்ன மாதிரி 10-9 பேர்த்துக்கு வலதுகையாகவும் 1 பேருக்கு இடதுகை பழக்கமாகவும் மாறலாம். இதற்குரிய காரணங்கள் மூளையில் இருக்கக்கூடிய அமைப்பு, சில மூளையின் பகுதிகளினுடைய வளர்ச்சி, குடும்ப சூழல். பெற்றோர்கள் யாருக்காவது இடதுகை பழக்கம் உள்ளார்னா அவர்களுக்கு பெறக்கூடிய குழந்தைகள்ல 20% பேர் இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இருக்கு. விலங்குகளில் எடுத்துட்டிங்கன்னா, நாய், பூனை மற்றும் விலங்கினங்களில் சில குதிரை முறைகள் இடது முன்னங்காலை அதிகமாக பயன்படுத்துதாமா, கங்காரு இடது கையை அதிகமாக பயன்படுத்துதுங்கிறாங்க. இந்த மாதிரி இடதுகை பழக்கம் மனிதர்கள் மட்டுமில்லை அனைத்து உயிரினங்களிலும் ரொம்ப வருஷமாக பரவிட்டு வருது. அதனால் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இடதுகை பழக்கம் உள்ள குழந்தைக்கு வலதுகைக்கு மாற்ற வேண்டியதில்லை. நிறைய நேரத்தில் நான் சொன்ன மாதிரி இடதுகையில் பழகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வலதுகைக்கு மாற்ற சொல்லி கட்டாயப்படுத்தி அடித்து உதச்சி சித்திரவதை செஞ்சுருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து எழுதுவதற்கும் படிப்பதற்கும் அவங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிருக்கு. ஆனால் விளையாட்டுகளில் சிறந்ததாக இருந்திருக்காங்க. இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அதாவது வலதுகை பழக்கமுள்ளவர்கள் அதிகமாக இருக்கும்போது அவங்க வலதுகை பழக்கமுள்ளவர்களுக்கு கூட சேர்ந்து விளையாடி சில குறிப்பிட்ட விளையாட்டு திறன்களை மட்டும் பெற்றிருப்பார்கள். அவங்க இடதுகை பழக்கமுள்ளவர்களுக்கு, உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் அல்லது டென்னிஸ் விளையாடுபவர்களுக்கு, இடதுகையில் பயன்படுத்துபவர்கள் விளையாடுவதை எதிர்கொள்வது வலதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கு சிரமமாக இருக்கலாம். மிகச்சிறந்த இடதுகை டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் நம்மிடையே இன்னைக்கு இருக்காங்க. கூடை பந்து முதலிய குறிபாத்து போடக்கூடிய விளையாட்டுகளிலும் இடதுகை பழக்கம் மிக முக்கியமானது. சில நேரங்களில் இந்த வால் சண்டை, குத்து சண்டை, இதில் இடதுகை பழக்கம் உள்ளவர்களுடைய சிறப்பு மிகச்சிறந்தது. அதனால் இவங்க வந்து வெறும் புத்திசாலிகள், அறிவாளிகள் அப்படின்னு நாம் நினைக்க வேண்டியதில்லை. ஐக்கியூ புள்ளிகளை எல்லாம் அளவெடுத்து பார்த்ததில்ல, இவர்களுக்கு 1-2 புள்ளிகள் தான் அதிகமாக இருக்கு. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்களுக்கு இந்த வந்ததற்கு காரணம், கருவிலேயே இந்த குழந்தைகளினுடைய பயன்பாடு ஒரு குறிப்பிட்ட கையில் அதிகமாக இருந்திருக்கு. பெற்றோர்களினுடைய சூழல், வளரும் சூழல் ஆகியவை அனைத்தும் சேர்ந்தான் எந்த கையை குழந்தை பயன்படுத்த போகுது அப்படிங்கிறத தீர்மானிக்குது. எந்த கையில் குழந்தை பயன்படுத்தினாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
குழந்தைக்கு எது சௌகரியமாக இருக்கோ, எளிதாக எந்த கை வருதோ அந்த கையை பயன்படுத்த விடுவது தான் மிகச்சிறந்தது, குழந்தைக்கும் நல்லது. அதனால் பெற்றோர்களே, உங்கள் குழந்தை இடதுகை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கவலைப்பட வேண்டாம். என்ன ஒரு பிரச்சனை, இந்த உலகத்தில் மெஜாரிட்டிக்கு தான் எப்பவுமே மரியாதை. இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் பயன்படுத்தும் விதமாக ஒரு வாகனத்திலேயோ அல்லது பொருட்கள்லேயோ இயந்திரங்களிலோ வேறுபாடு இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வலதுகையை அதிகமாக பயன்படுத்துபவர்களுக்கு எளிதாக இருக்கும்படி தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் அவங்க கற்றுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த வாகனங்களையோ அல்லது இயந்திரங்களையோ பயன்படுத்தி அதில் வெற்றி பெறுவது என்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அதனால் இப்பெல்லாம் இடதுகை பழக்கம் உள்ளவர்களுக்கென தனியாக மாறுபட்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வெளிநாடுகளில் வளர்த்து வருது. ஆனால் உங்களுக்கு தெரியும், மெஜாரிட்டி தான் எல்லாமே, ஜனநாயக நாடுகளில் மெஜாரிட்டி தான் எல்லாமே. இருந்த போதிலும் முயற்சி எடுத்து கற்றுக்கொள்ளும் இடதுகை பழக்கம் உடையவர்கள் சிறப்பாகவும் வெகு வெற்றிகரமாகவும் இருக்கிறார்கள். அதனால் உங்கள் குழந்தை கொஞ்சம் சிரமப்படலாம். அந்த குழந்தைக்கு எந்த கை பழக்கம் வருகிறதோ அந்த கையை விட்டு விடுங்கள். மாற்றி மாற்றி எழுத வைக்க வேண்டாம். கையை கட்டுவது, எழுத விடாமல் செய்வது, அடிப்பது அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எழுத்தே வராமல் போகக்கூடிய அபாயம் உண்டு. மூளையினுடைய வளர்ச்சியை பற்றி சொன்னோம். காக்லியார் இப்பகுதிகளில் உள்ள சில வேறுபாடுகள்னால கூட இப்படி ஏற்படலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் குழந்தைக்கு எந்த கை நல்லா வருதோ அந்த கை தான் அதற்கு நல்ல கை. இடதுகை பழக்கம் இருந்தாலும் அந்த குழந்தையினால் சிறப்பாக வளர முடியும், வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறத நினைவில் கொண்டு மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.